அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். காட்சியில் தெளிந்தனம் என்ற இந்த சினிமா நிகழ்ச்சியில் இன்றைய சினிமாவாக சார்லி சாப்ளின் நடித்து இயக்கிய திரைப்படம் தி கிட். உலகளவில் இன்றும் குழந்தைகள் பார்த்து ஒரு பரவசமடைகிற ஒரு சினிமா, பெரியவர்களுக்கும் மிகவும் நெருக்கமான ஒரு சினிமாவாக இருக்கின்ற ஒரு பாசப்பிணைப்பின் ஒரு கதைதான். இதில் வருகின்ற பல காட்சிகள் இன்றும் மனதின் அருகில் அப்படியே உட்கார்ந்திருக்கின்ற ஒரு தன்மையை கொண்டது. கடைசியில் அந்த சிறுவனை சார்லி சாப்ளின் பிரியும் போது அந்த வாகனத்திலிருந்து கை நீட்டும் அந்த தருணம் யாராலும் மறக்க முடியாத ஒரு தருணம். அதேபோல் அவனுடைய தாயார் அந்த அனாதை விடுதியில் விட்டு செல்லும்போது அதைத் தொடர்ந்து சார்லி சாப்ளினிடம் அந்த குழந்தை கிடைத்து அவர்களுக்கு இருவருக்குமான அந்த ஊடாட்டங்கள், அவனுக்கு பால் கொடுக்க அவர் பயன்படுத்துகின்ற அந்த டெக்னிக்,
அதன் பின்பு வந்து அவர்கள் வேலை தேடி செல்லும்போது ஏற்படுகின்ற அந்த உணர்வுகள் நகைச்சுவை தன்மை நிரம்ப வழிந்தது. இதை பல தமிழ் சினிமாவில், அதாவது எம்ஜிஆர் படங்களில், அந்த கண்ணாடியை உடைத்து இவர் மாட்டி கொடுப்பது அந்த காட்சிகள் எல்லாம் வந்து தமிழ் சினிமாவில் பல சினிமாக்களிலும் வந்திருக்கிறது. அதேபோல் சார்லி சாப்ளின் பாதிப்படையாத நடிகர்கள் மிக குறைவு என்று சொல்கிறேன். தமிழில் கமலஹாசன் பல படங்களில் அவரை ஃபாலோ பண்ணி வந்திருக்கிறார், நாகேஷ் போன்றவர்கள். அதேபோல் அந்த காதல் கனவுகள் போன்ற காட்சிகளும் பல சினிமாக்களில் அவர் கொண்டு வந்த அந்த வடிவத்தில் காட்சிப்படுத்தப்பட்ட சினிமாக்கள் தமிழில் பல வந்துள்ளது. கிட் என்பது என்றென்றும் பார்வையாளர்கள் நெஞ்சிலிருந்து மறையாத ஒரு சினிமா. இதை ஃபாலோ பண்ணி டோஸ்டி என்ற ஒரு ஆப்பிரிக்கன் ஃபிலிம் வந்திருக்கிறது, அதுவும் மிக அற்புதமான ஒரு சினிமா. நன்றி, வணக்கம்.